Hi, hello, this is Thaminanathi and once again welcome to my channel Home Killadi. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த சண்டே வந்து கொஞ்சம் வெளியில போயிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாள் ஆசை பிள்ளையார்பட்டி குன்றக்குடி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு, அவரோட ஆசையையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே காரைக்குடி போய் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் இருக்கு. நான் வந்து முதல் நாள்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், நாளைக்கு வெளியில் போக போகிறோம், பயங்கர வெயிலாக இருக்குது, எப்படி போயிட்டு வர போகிறோம், டயர்டாயிருவோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மழை வர்ற மாதிரி கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக தூரம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு ஒரு 8:30 போல் புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பிள்ளையார்பட்டி வர்றதுக்கு 1 hour ஆயிடுச்சு. 1 hour கூட சொல்ல முடியாது, ஒரு 45 minutes ஆயிடுச்சு. வந்ததும் அர்ச்சனை எதுவும் வாங்கலை, அருகம்புல் மட்டும் வாங்கிக்கிட்டேன் பிள்ளையாருக்கு போட்டு விடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டிக்கு தான் வந்தோம். இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, பாப்பா பிறந்து ஒரு 2 மாதத்தில் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து இப்போ தான் வர்றோம். இல்லை, நான் வந்து தம்பியையும் வர சொல்லியிருந்தேன். அவன் வந்து இங்கே திருப்பதியில் தான் இருக்கான். 10 நிமிஷம் தான் டிராவல் டைம், ரொம்ப பக்கம்தான். ஆனால் அவனை வர சொன்னதுக்கு ரீசன் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான் வர சொன்னேன். வந்து பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நான் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கான், அதனால் கோவில்களுக்காக மட்டும் போயிட்டு அவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பா வந்து சத்து மாவு மட்டும்தான் குடிச்சிக்கிட்டேன். அவளுக்கு பசிக்குமே அப்படின்னு ஒரு பாக்ஸில் இட்லி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுவாமி தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் நானும் எங்கள் அண்ணாவும் இந்த மலையிலிருந்து எடுத்த ஃபோட்டோ ஒன்று எங்கள் வீட்டில் இருக்குது. இதை பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். என் ஹஸ்பண்ட்டை கூட நான் சொன்னேன். அடுத்து நாங்கள் போன இடம் குன்றக்குடி முருகன் கோவில் தாங்க. பிள்ளையார்பட்டிக்கும் குன்றக்குடிக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான். நாங்கள் போய் இறங்கினோடனே மழை தூர விழா ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 கொடை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், பாப்பாக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று அப்படின்னு. ஆனால் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவனுக்கு கொடையை கொடுத்துட்டு வந்தால் 2 பேரும் விளாண்டுக்கிட்டே வந்துட்டாங்க. உள்ளே போகும்போது இந்த மாதிரி பெரிய ஆர்ச் இருக்கும். இதை நீங்கள் வந்து நிறையா படங்களில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ஆர்ச்சிலேருந்து உள்ளே போனால் ஒரு பெரிய யானை இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போனோம். சரி, காசு கொடுக்க வேணாம், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம். ஆனால் யானை பாருங்கள், வாழைப்பழம் கொடுத்ததுக்கு ஆசீர்வாதம் பண்ணலை, அதுக்கப்புறம் 1 ரூபா கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் பண்ணுச்சு. யானையை கூட எப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மலையில் தான் இருக்காரு முருகர், படி ஏறி தான் போகணும். ஒரு ரொம்ப எத்தனை படின்னு கரெக்டாக தெரியல, ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். ஆனால் இது கூட என்னால் ஏற முடியல பாருங்கள். நானாக நினச்சிக்கிட்டேன் நம்மளாம் பழனி மலையில் எப்படி போய் ஏற போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வளைச்சி வளைச்சி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தம்பியை ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் இப்படியே காரைக்குடிக்கு வந்துட்டோம். காரைக்குடி வந்துட்டு ஃபஸ்ட்டு போன இடம் வந்து ரிலையன்ஸ் டென்ட்ஸ் தான். இதுவும் ஆல்ரெடி பிளானில் தான் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணப்போ அங்கே ஒரு 6 கூப்பன் கொடுத்துருந்தாங்க, அதில் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, 2 மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பர்த்டே வருது, அதுக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. ஒரே ஒரு டாப் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா ரஃப்யூஸுக்கு 3 டீஷர்ட் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாரும் இன்றைக்கி உனக்கு பிரியாணியெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியிலே ரொம்ப ஃபேமஸான கடை எதுன்னு கேட்டுட்டு போனோம். எல்லோரும் ஸ்ரீ பிரியா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன கடை தான், எல்லோரும் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போயிட மாட்டாங்க. ஆனால் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோடய டேஸ்ட்டு. உள்ளே போய் சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நம்மளை கவனிக்கிறதும் அவ்வளோ சூப்பராக கவனித்தாங்க. இது வேணுமா அது வேணுமானு கேட்டு கேட்டு சாப்பாடு வச்சாங்க. இன்ன வரைக்கும் டேஸ்ட்டு வந்து நாக்கில் நின்றுக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2:30 போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோவும் இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அகெயின் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.